ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரியக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக பிகினராக உள்ளே வரவங்க இனிஷியலாக ட்ரேட் பண்ணுறத ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நான் காட்டக்கூடிய ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்கள் வந்து, ஒரு பிகினராக இப்போ தான், எனக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் தான் ஆகுது நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன் அப்படிங்கும்போது நிறையா பேருக்கு நிறையா கேள்விகள் இருக்கும். எனக்கும் நிறையா பேர் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சார் எனக்கு வந்து கமிஷன் பிரச்சனை இருக்குது, எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. எக்ஸ்பைரி டேயில் நான் ட்ரேடு எடுத்தால் எனக்கு வந்து ப்ரீமியம், அதாவது நான் நினைக்கிறேன் மார்க்கெட் மேலே ஏறும்னு நினைக்கிறேன், ஆனால் மார்க்கெட் மேலே ஏறுது, ஆனால் என்னுடைய ப்ரீமியம் ஏறுறதில்ல, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். லிவரேஜ்னா என்ன, எதுலலாம் ஆப்ஷன் பண்ணலாம், ஸ்கொயர் ஆஃப் எப்படி நடக்கும், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இன்ட்ராடேயோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா இந்த லிவரேஜ் தான். இப்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடியது, இதில் நான் ஒரு ஷேர் வந்து எனக்கு வேணும், சரிங்களா, 895 ரூபாயில் போய்கிட்டு இருக்குது, சரிங்களா. இங்கே மார்ஜின் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா அதே அமௌண்ட் தான் கேட்டிருக்கு, சரிங்களா, 895. இதே இது நான் இன்ட்ராடேக்கு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே 178 ரூபா தான் கேட்கு, சரிங்களா. இங்கே 5x கொடுக்குதா, அதாவது ஒரு ஷேரோட வேல்யூ 1 ரூபா அப்படின்னா, சரிங்களா, நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும், 1 ரூபா ஷேரை வந்து 5 வாங்க முடியும். இன்ட்ராடேயோட மேஜரான ஸ்பெஷாலிட்டியே வந்து இது தான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், இந்த சைடில் சின்னதாக லிவரேஜ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. இன்ட்ராடேக்கு நீங்கள் வர்றதா இருக்கிறீங்க அப்படின்னா இதுதான் மேஜரான ஒரு ஸ்பேஸே, நம்ம உள்ளே வர்றதுக்கான காரணமே தான். எல்லாருமே இன்ட்ராடேயை விரும்ப காரணமும் இது தான், சரிங்களா. இரண்டாவது நிறையா பேருக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு கமிஷன், அதாவது நான் எவ்வளோ வாங்குகிறேன், நான் ட்ரேட் எடுக்கிறேன், நிறையா ப்ராஃபிட் வருது, ஆனால் என் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து நிறைய இடத்துல நிறையா பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து ப்ரோக்ரேஜ், சரிங்களா, கால்குலேட்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஜிரோதாவினுடையது, சரிங்களா. இங்கே பை பண்ண என்ன பண்ண, 1000, அதாவது 1000 ரூபாய் வேல்யூவில் இருக்க ஒரு ஷேரை வந்து நான் பை பண்ணியிருக்கேன், சரிங்களா. எவ்வளோ ப்ராஃபிட்டில் விற்றுருக்கேன் அப்படின்னா இதில் 100 ரூபாய் போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், 1010 ரூபாய் போடுறேன். இதில் வந்துட்டு ஒரு 10 ஷேர் நம்ம வாங்கியிருக்கிறதா கணக்கு வச்சுப்போம். அப்போ 10 ரூபாய் லாபம், 10 ஷேர் அப்படின்னா எனக்கு 100 ரூபாய் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகணும், எல்லோரும் இது தான் சொல்லுவீங்க. பட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரோக்ரேஜ் என்னென்ன சார்ஜஸ் எடுக்கிறான் பாருங்கள், சரிங்களா. எக்ஸ்சேஞ்ச் என்ன அமௌண்ட் போகுது, சரிங்களா, ஜிஎஸ்டி ஒரு அமௌண்ட் போகும், மொத்தம் டாக்ஸேஷன் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கிறாங்க, கமிஷன் எல்லாம் இதில் உங்களுக்கு வேலிடேஷன் ஆயிரும், சரிங்களா. மொத்தம் உங்களுக்கு 100 ரூபா வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இவ்வளோலாம் கம் அக்ராஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும், சரிங்களா. அப்புறம் மேஜராக இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப். நிறையா பேர் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரேடு எடுப்பாங்க, எடுத்துட்டு, சரிங்களா, இது 3வது பாயிண்ட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, அப்படியே மறந்துடுவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகும். அப்படி ஆகும்போது உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, சரிங்களா. மேபி ஒரு இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு 50 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, 50 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் டைம் இருக்குது. நீங்கள் 0th பார்த்தீங்க அப்படின்னா 3:20 உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணல, இன்ட்ராடேவை சொல்கிறேன், சரிங்களா. லாங் டேர்ம் பிரச்சனை இல்லை, அது நீங்கள் தான் க்ளோஸ் பண்ணணும். இன்ட்ராடே பண்ணுறவங்க நீங்கள் முக்கியமாக கவனிக்கக்கூடியது, இந்த ஈவினிங் டைமில் 3:20 நீங்கள் க்ளோஸ் பண்ணலன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ஃபைன் அடிச்சுருவாங்க, சரிங்களா. அப்புறம் 4வது பாயிண்ட்டு நிறையா பேருக்கு இருக்கக்கூடியது, சார் நான் நிறையா ஸ்டாக்கில் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறேன், ஆப்ஷன் என்னால் பண்ண முடியல, ஏன்னா ஆப்ஷன் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, அது எனக்கு புரிதலே இல்லை அப்படின்னா
நல்லா புரிஞ்சுக்கோங்க, மூணு இதில் தான் வந்து நீங்கள் ஆப்ஷன் பண்ண முடியும் இண்டெக்ஸை பொறுத்த மட்டில். நெஃப்டி ஃபிஃப்டி சரிங்களா, 17,800 இருக்கான். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நெஃப்டி, அப்புறம் இப்போ ரீசன்ட் டைமில் நிறைய பேருக்கு தெரியும் ஃபின் நெஃப்டி சரிங்களா. இந்த மூணில் தான் உங்களால் இண்டெக்ஸில் ட்ரேட் எடுக்க முடியும். கான்ட்ராக்ட், நான் வந்து ஒரு மெட்டலில் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஐடியில் எடுக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இதில் நீங்கள் எடுக்க முடியாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து எடுக்கலாம். அதுவுமே நீங்கள் ஊர் பேர் தெரியாத கம்பெனியை வந்து இங்கே டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன் இருக்காது. அதாவது நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணுற பாக்ஸே இருக்காது. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் தைரோ கேர் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன், எந்த டிஃப்ரென்ஷியேஷனுமே இருக்காது சரிங்களா. இதே இது அப்படியே அந்த தைரோ கேர் மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து நான் டாடா ஸ்டீல் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே கான்ட்ராக்ட் எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ண முடியாது. மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கக்கூடியது எதில் பார்க்கணும், மேஜர் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடியது நெஃப்டி ஃபிஃப்டி ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி, இதில் இருக்க ஸ்டாக்கில் நீங்கள் ஆப்ஷன் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஐந்தாவது பாயிண்ட், நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய மேஜரான பிரச்சனை என்ன அப்படின்னா, எக்ஸ்பைரி டே இல்லை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவாங்க, பை எடுப்பாங்க சரிங்களா. நீங்கள் எப்போதுமே வந்து எக்ஸ்பைரி டேயில் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூமெண்ட்டே இருக்காது. பெரிய மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்டில் மூமெண்ட் இருக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு ஆப்ஷனில் வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஸோ நீங்கள் ஏதோ ஒரு 42,000 பேங்க் நெஃப்டியில் எடுத்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கணிச்சிட்டீங்க மார்க்கெட் மேலே ஏறும் அப்படின்னு கணிச்சிட்டீங்க. நீங்கள் நினைக்க இதான் ப்ரீமியமா, 371 ட்ராவல் ஆகிட்டுருக்கலாம், அதான் ப்ரீமியம் அமௌண்ட்டு. நீங்கள் மார்க்கெட் மேலே ஏறும்னு நினைக்கிறீங்க சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கால் ஆப்ஷனாக பை பண்ணுறீங்க 370. ஆனால் எக்ஸ்பைரி டே இது என்றைக்கு எக்ஸ்பைரி ஆகும், 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி இது வந்து எக்ஸ்பைரி ஆகும். அந்த டைமில் நீங்கள் இதில் எடுத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்டில் மூமெண்ட் இருக்காது. நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க டெல்டா வேல்யூ, நீங்கள் உள்ளே வர வர ஒன்று ஒன்று தெரியும், இதுக்கு நிறையா ஃபேக்டர் இருக்குது சரிங்களா. ஸோ ஒன்று ஒன்றையும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி சக்ஸஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, யாருடைய பேச்சும் கேட்காமல் இதை லேர்ன் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய டெலகிராம் குரூப்பில் இருந்துட்டு ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்டை கமக்ராஸ் பண்ணியிருக்கேன். அப்படி சக்ஸஸ் ஆனவங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை, அப்படி இருந்தாலும் 1-2 பேர் தான் சரிங்களா. நீங்கள் தேவை இல்லாமல் ஒரு புரிதல் இல்லாமல் அதில் போய் மாட்டிக்காதீங்க. எதுவுமே நமக்கு ஒரு அசம்ஷன் இருந்தால் யாரோ ஒருத்தவங்க கொடுக்கும்போது நம்ம அதை ஆராய்ஞ்சி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஷேரை வாங்கோ விற்கோ பண்ணலாம். உங்களுக்கு எந்த நாலேஜுமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை பண்ணாதீங்க, நிறைய விஷயங்களை படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், சி யூ.